டியர் என்சிஸ் கேடட்ஸ், நாம் இன்றைக்கி கேடட்ஸ் கமாண்ட்ஸ்மென்ட் அப்படிங்கிற டாபிக் வந்து பார்க்க போகிறோம். அதாவது வந்து கட்டளைகள். அதாவது வந்து என்ன அப்படின்னா, இப்போ இதில் வந்து மொத்தம் வந்து 12 பாயிண்ட் வந்துருக்கு. ஒவ்வொரு பாயிண்ட்டையும் வந்து இங்கிலீஷில் வந்து ரீட் பண்ணி நான் தமிழில் வந்து சொல்லுவேன். இப்போ உங்களுக்கு வந்து நல்லா வந்து புரியும், ஓகேவா? அதாவது வந்து நம்மளோட டைரக்டர் ஜென்ரல் டிஜிஎன்சிசி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு லிட்ஸ் ஆஃப் கமாண்ட்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து கட்டளைகள் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒவ்வொரு என்சிசி மாணவியும் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களோட டே டு லைஃப்பில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, வந்து இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பாயிண்ட் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வந்து நம்ம வந்து ஒன் பை ஒன் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட் பாயிண்ட், ஐ வில் என்சியூர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டாய்லெட் இன் மை ஹவுஸ் அண்ட் மோட்டிவேட் அட்லீஸ்ட் 10% ஃபார் த சேம். இதோட அர்த்தம் வந்து என்ன அப்படின்னா, மொதல் ஒவ்வொரு என்சிசி மாணவ மாணவியரும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களோட வீட்டில் ஃபஸ்ட்டு வந்து கழிப்பறை வந்து இருப்பறதை வந்து உறுதி செய்யணும், சரியா? இல்லை அப்படின்னா வந்து வீட்டில் வந்து கட்ட சொல்லி சொல்லிவிட்டு அதை வந்து உறுதி செஞ்ச பிறகு குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 10 பேராவது வந்து இந்த மாதிரி வந்து கழிவறை வந்து கட்டணும் அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து ஊக்குவிக்கணும். அடுத்து வந்து செகண்ட் பாயிண்ட், ஐ வில் பி ஆன் ஆதார் இந்தியன் அண்ட் உட் மோட்டிவேட் 10 more persons டு பி ஒன். நான் ஒரு ஆதார் இந்தியனாக வந்து இருப்பேன், மேலும் இதே மாதிரி வந்து ஒரு 10 நபர்களை வந்து ஆதார் வந்து அடையாளம் வந்து வாங்க சொல்லி நான் வந்து ஊக்குவிப்பேன் அப்படிங்கிறது வந்து இதோட அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் பாயிண்ட், ஐ வில் டொனேட் பிளட் அட்லீஸ்ட் ஒன்ஸ் எவ்ரி இயர். வருடத்துக்கு ஒரு முறையாவது நான் வந்து இரத்த தானம் வந்து செய்வேன் அப்படிங்கிறது வந்து இதோட அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து நாலாவது பாயிண்ட் பற்றி வந்து பார்க்க போகிறோம், ஐ வில் டேக் ஒன்லி டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் வேர் எவர் பாசிபிள் அண்ட் மோட்டிவேட் அதர்ஸ் ஃபார் த சேம். நான் முடிந்தவரை டிஜிட்டல் பண பரிவர்த்தனை வந்து நான் செய்வேன், அதற்காக வந்து மற்றவங்களையும் வந்து இதே மாதிரி வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வந்து நான் ஊக்குவிப்பேன் அப்படிங்கிறது வந்து இதோட அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து அஞ்சாவது பாயிண்ட் பற்றி வந்து பார்க்க போகிறோம், ஐ வில் பிளான்ட் மினிமம் 2 ட்ரீஸ் இன் எ இயர் அண்ட் கேர் ஃபார் த சேம் அப்படின்னு சொல்லி வந்து இதுக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் வந்து வருஷத்துக்கு 2 மரக்கன்றுகளாவது வந்து நடுவேன், நட்டதோடு இல்லாமல் அந்த மரக்கன்றுகள் வந்து நல்ல முறையில் வந்து வளர்றதுக்கு வந்து அதை வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, பராமரிப்பேன் அப்படின்னு சொல்லி வந்து இதோட அர்த்தம். அடுத்து வந்து ஆறாவது பாயிண்ட் வந்து பார்க்க போகிறோம், ஐ வில் அப்டைன் மை வாட்டர் அண்ட் பான் கார்டு ஒன்ஸ் ஐ கிராஸ் 18 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் அப்படின்னா வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் வந்து என் 18 வயசை வந்து தாண்டியவுடன் என்னோட வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் பான் கார்டு அட்டை வந்து பெறுவேன் அப்படிங்கிறது வந்து இதோட அர்த்தம். அடுத்து ஏழாவது பாயிண்ட் பற்றி வந்து பார்க்க போகிறோம், ஐ வில் என்சியூர் கார்பேஜ் செக்ரிகேஷன் இன் மை ஹவுஸ் அண்ட் வித்தின் 100 meters ஆஃப் மை நெய்பர்ஹுட். இதோட அர்த்தம் வந்து என்ன அப்படின்னா, என் வீட்லேயும் அதே மாதிரி வந்து என்னோடய சுற்றுப்புறத்துலேயும் வந்து ஒரு 100 meters தூரத்துக்கு வந்து குப்பைகள் வந்து பிரிக்கெடுக்கிறத வந்து நான் வந்து உறுதி செய்வேன் அப்படிங்கிறது வந்து இதோட அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து எட்டாவது பாயிண்ட் வந்து பார்க்க போகிறோம், ஐ வில் அண்டர்டேக் 100 hours ஆஃப் சரம்தான் ஃபார் சோசியல் சர்வீஸ் எவ்ரி இயர். இதோட அர்த்தம் வந்து என்ன அப்படின்னா, அதாவது ஒவ்வொரு வருஷமும் வந்து சமூக சேவைகள் வந்து பண்ணுறதுக்கு 100 மணி நேரமாவது வந்து ஒதுக்கி என்னை வந்து அர்ப்பணிப்பேன் அப்படிங்கிறது வந்து இதோட அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அடுத்த பாயிண்ட் வந்து பார்க்க போகிறோம், 9th பாயிண்ட், ஐ வில் ஹெல்ப் ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன் டு லைவ் தயர் ட்ரீம்ஸ். இதோட அர்த்தம் வந்து என்ன அப்படின்னா, மாற்றுத்திறனாளிகளோட கனவை வந்து நனவாக்குறதுக்கு வந்து நான் வந்து பாடுபடுவேன் அப்படிங்கிறது வந்து இதோட அர்த்தம். அடுத்து வந்து 10th பாயிண்ட், ஐ வில் பி ரோல் மாடல் ஃபார் ஜெண்டர் சென்சிட்டிவிட்டி செக்குலர் அவுட்லுக் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் நேஷனலிசம் வித்தவுட் எனி ரீஜினல் பயாஸ். இதோட அர்த்தம் வந்து என்ன அப்படின்னா, அதாவது வந்து பாலின உணர்வு திறன் மற்றும் வந்து மதச்சார்பு அற்ற கண்ணோட்டம் மற்றும் எந்த ஒரு பிராந்திய சார்பு வந்து இல்லாமல் தேசியவாத உணர்வோட ஒரு முன்மாதிரியாக வந்து இருப்பேன் அப்படிங்கிறது வந்து இதோட அர்த்தம். அடுத்து வந்து 11th பாயிண்ட் பாயிண்ட் பார்க்க போகிறோம், ஐ வில் ரஸ் டு ஹெல்ப் எனி ஆக்சிடெண்ட் விக்டிம். அதாவது வந்து விபத்துக்குள்ளானவர்களை வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, வேகமாக போய் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து விரைந்து சென்று வந்து உதவி செய்வேன் அப்படிங்கிறது வந்து இதோட அர்த்தம். அடுத்து வந்து லாஸ்ட் பாயிண்ட் பற்றி வந்து பார்க்க போகிறோம், ஐ வில் ஆல்வேஸ் அப்ஹோல்ட் மோட்டோ ஆஃப் என்சிசி யூனிட்டி அண்ட் டிசிப்ளின். ஐ வில் பி ஈக்வாலிட்டி டிசிப்ளைன்ட் வென் நாட் அண்டர் அப்சர்வேஷன். இதோட அர்த்தம் வந்து என்ன அப்படின்னா, நான் வந்து என்சிசியோட மெயினான குறிக்கல் வந்து என்ன, ஒற்றுமை அண்டு ஒழுக்கம். இந்த பொன்மொழியை வந்து நான் வந்து நிலைநாட்டுவேன்,
அதே சமயம் நம்ம வந்து எந்த ஒரு கண்காணிப்பு இல்லாத டயத்துலையும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சமமாக வந்து ஒழுக்கமாக வந்து இருப்பேன் அப்படிங்கிறது வந்து இதோட அர்த்தம். நாம் இன்னைக்கு அதாவது வந்து கேடர்ஸ் கமான்ஸ்மன் டிஜிஎன்சிசியோட என்சிசி கேடர்ஸ்க்குரிய கட்டளைகள் பற்றி வந்து தமிழில் வந்து பார்த்துருக்கோம், நல்லா வந்து புரிஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.